சூப்பர்ண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. சீதாராம் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு துல்கர். ஆக்சுவலி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு யங்கான பாய், நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வாழ்த்துக்கள், படம் நல்லா வரணும் அப்படின்ட்டு. நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோயினையும் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அதில் பெரிய பெரிய ஆளுங்களும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வரணும்னு நானும் இது பண்ணுறேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. பழைய கதாபாத்திரம் போல் வருது, இப்போ ரொமான்ஸ் சீன்லாம், பின்ன மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. பேக்ரவுண்டு அருமையாக காட்டிருக்காங்க, காஷ்மீராக அது தெரியல காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி துல்கர் சினிமா ஒரு பழைய ரோல் எடுத்து நடிச்சிருந்தாப்புல, ஜெமினி கணேசன் ரோலு, அதுன்னு அருமையாக பண்ணாப்புல, நல்லா பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. அவர் தனி ஸ்டைலாக வந்துட்டுருக்காங்க, தனி ஸ்டைலாக அவங்க டாடிக்கு ஒரு மாதிரி வந்துட்டுருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஆ, ட்ரெய்லர் நல்லா தான் இருந்தது. அது பாதம் கொஞ்சம் ரொமான்டிக் ஸ்டோரி மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா இருந்தது, கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் மிஸ்ட்ரி மாதிரி இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிது. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குதுங்க. கொஞ்சம் எதிர்பார்ப்பை கொஞ்சம் தூண்டிடுற மாதிரி இருக்குது. பட் அதே மாதிரி துல்கர் சல்மானுடைய அந்த லவ்ஸ் அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. ஆ, லவ் சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு, ரெண்டு பேருமே எங்கே தான் இருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாகவும் இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, அதனால படம் நல்லா வரும், ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஹீரோயின் வந்து யாரையோ தேடிட்டு போகிற மாதிரி இருக்குது. ராமா என்ற பேரில் ஏதோ ஸ்டோரியை தேடிட்டு போகிற மாதிரி இருக்குது. பழைய ஸ்டோரியை தேடி கண்டுபிடிச்சி ப்ராபப்ளி முன் ஜென்மத்து கதை மாதிரி வரும்னு நினைக்கிறேன். மியூசிக்லாம் நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு மியூசிக்காகவே நான் படத்துக்கு போகலான்னு யோசிக்கிறேன், தெரியல. ஆனால் விஷுவல்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் அதுவும் அந்த மலை மாதிரி ஏதோ காமிச்சாங்க, ஆனால் நல்லா இருந்தது. அந்த விஷுவல் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் ஏற்கனவே படம் பண்ணியிருக்குது, நல்லா இருக்குது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஆக்ட் பண்ணுவேன், நல்லா இருக்குது. ஆ, கொஞ்சம் மியூசிக் அந்த பேக்ரவுண்டாக பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது. மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் இருக்குதுனால கொஞ்சம் மிக்ஸாக இருக்குது. டிஃபென்ஸ் லவ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அதுக்காக கண்டிப்பாக வரவேற்பு நிச்சயமாக இருக்கும். டெஃபினெட்லி இருக்குது. ஏன்னா நான் ஒரு மூவியில் அவரை பார்த்தேன் நேர்லேயே, அந்த டான்ஸு சில விஷயங்கள் ஃபைட் அது இல்லாமல் நல்லாவே பண்ணார், நல்லா பண்ணுறார், நல்லா வரணும், நல்லா வரட்டும். அவங்க கதாபாத்திரம் எப்படி நான் எதிர்பார்க்கல, துல்கரை நான் எதிர்பார்க்குறேன் அந்த கதாபாத்திரம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, பார்க்கலாம், ட்ரெய்லர் பார்த்தனால பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் மார்க்கெட் இருக்கிற ஸ்டார் தானே, எப்போ நல்லா ஹைப் வருவேன். ஆ, கொஞ்சம் டேலண்டட் ஆக்டர் தான், மல்டி லாங்குவேஜில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது, கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணுறது. எஸ்பெஷலி மம்முட்டியோட பையன் தானே, நல்லா அடிப்பேன். ஆ, எதிர்பார்க்குறோண்ணா. எப்போ வெளியே வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எதிர்பார்ப்போட இருக்கும், வந்தால் கண்டிப்பாக நிச்சயம் பார்ப்போம். நெக்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதை கண்டிப்பாக பார்ப்போம்.